ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய் இன்னைக்கு காலையிலே வீடியோ எடுக்க க ரெடி ஆகிட்டேங்க என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காலையில் சமையல் தாங்க சமைக்க போகிறேன் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பாக இதை ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ சமைக்க போகலாம் சமையல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க சுடு சுடு சாதம் வடிக்க போகிறாங்க இதுக்கு சாம்பார் வந்து பருப்பு பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டு சாம்பார் செய்ய போகிறோம் கொத்தவரங்காய் அது சிக்கனிக்காய் பொரியல் செய்ய போகிறாங்க இதுக்கு தோசை காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை செய்ய போகிறாங்க இதெல்லாம்ங்க இதெல்லாம் தாங்க செய்ய போகிறோம் இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பாருங்க சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம் கொத்தமல்லி கருவேப்பில் நல்லா சிக்கிரிக்காவை இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க அது கட் பண்ணி வச்சுட்டேன் தேங்காய் பச்சை மிளகா இது அரிசிங்க அரிசி நல்லா ஊற வச்சு வேஸ்ட்டா சீக்கிரமாக சாதம் வெந்துடும் நல்லா உதிரி உதிரியாக பளபளன்னு சூப்பராக இருக்குங்க இது வந்து காராமணிங்க காராமணி சிக்கடிக்காய் போட்டு தாங்க பொரியல் செய்ய போகிறோம் ஒரு நல்லா நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க வெள்ளை காராமணி போட்டு சிக்கடிக்காய் குழம்பு செய்ய போகிறோம் பொரியல் இப்போது சாம்பார் செய்யலாங்க சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் போட்டு தாங்க செய்ய போகிறோம் அடுப்பில் பாருங்கள் இது குக்கரில் பருப்பு வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுக்கிறேன் இந்த பக்கம் அரிசிங்க சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டாங்க இப்போது இதெல்லாம் ரெடி பண்ணி குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கலாங்க பருப்பில் ஒன்று ரெண்டு கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதை நல்லா புடச்சி சுத்தம் பண்ணிக்கலாம் இது போல் புடச்சி செய்யுங்க தான் கல் தூசு மண் ஏதாவது இருந்தால் கூட போயிட்டு பருப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா புடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம் பருப்பை நல்லா சுத்தம் பண்ணியாச்சுங்க இப்போது ஒரு குண்டால் போட்டு நல்லா கழுவிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா கழிஞ்சி கழிஞ்சு நல்லா பளிச்சுன்னு கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்துட்டு குக்கரில் நம்ம தண்ணி வச்சோம்ல அந்த தண்ணி நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்த அப்புறம் நம்ம கழுவி வச்சுக்கிற பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாங்க எல்லா பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு இப்போது கொஞ்சமாக தக்காளியெல்லாம் ஒரு குண்டால் போட்டு நல்லா கழுவிக்கலாங்க அதை அதனால எடுத்து குண்டால் போட்டுக்கிறாங்க இப்போது உரித்து வச்சிக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அடுத்தது பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து ஒரு ஏழு பீஸ் பூண்டு சேர்த்துக்கிறாங்க நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் தண்ணியில் நல்லா கழுவிட்டு காம்பெல்லாம் நல்லா கிளிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு பதினைஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா தக்காளி எல்லாம் இது போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது புழு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம் எல்லா தக்காளியும் இது போல் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க குக்கரில் செய்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போது கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறாங்க ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிறதுனால புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த பருப்பு குழம்பு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம போட்ட பொருளெல்லாம் சூப்பராக வேகுது பாருங்கள் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் சேர்த்து போது பருப்பு நல்லா சீக்கிரமாக சாஃப்டாக வெந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் மூடி வச்சு நல்லா ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா பருப்பு சாஃப்டாக வெந்துருங்க வெந்ததுக்கு அப்புறமா கடைஞ்சிக்கலாம் இப்போது அரிசி நல்லா உலக கொதிக்குது பாருங்க இப்போது நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறாங்க நாங்கள் சாதம் வடிக்கும்போது உப்பு போட்டு தாங்க வடிப்போம் அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு போட்டு வடிக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாங்க இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு அரிசி நல்லா வேகட்டுங்க அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம் அடுத்தது சட் நல்லா பருப்பு வெந்துருச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக நாலஞ்சு விசில் வந்துடுச்சிங்க இப்போ விசில் காற்றெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பருப்பு கரைஞ்சிக்கலாம் இது கூடவே நம்ம குழம்புக்கெல்லாம் தேவையான அளவுக்கு கருவேப்பில சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க கேப்பில் காயும் வேக வச்சு வச்சுக்கிறேன் இப்போது பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் காற்றெல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பு பாருங்கள் சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்துட்டு இருக்குது இந்த அளவுக்கு நல்லா வேகணுங்க வெந்தாதான் கடையிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் இருக்கிற கொஞ்சமாக தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் ஒரு நம்ம குழம்பு எந்த குழம்பு செய்கிறோமோ அதில் இருத்து வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்துலேயே நல்லா தண்ணியெல்லாம் இறுத்துட்டு கிடைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா தெறிக்கும் தண்ணியெல்லாம் இது போல் நல்லா இருத்துடுங்க சூப்பராக தண்ணியெல்லாம் இருத்தாச்சு இப்போது சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க கல் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுக்கும் போது சீக்கிரமாக மெஞ்சிருங்க பருப்பெல்லாம் நல்லா நைஸ் ஆகிடும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக கடைஞ்சிக்கலாம் இந்த பருப்பு குழம்பு சாப்பிட்றதுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இட்லி தோசை இந்த மாதிரி சாதத்து கூடெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க ரெண்டாக பாதி பாதியாக நான் சேர்த்து தான் கடையில் போகிறேன் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா நைஸாக கடைஞ்சிட்டு நம்ம தண்ணி இறுத்து வச்சோம்ல அந்தலேயும் சேர்த்துடலாங்க இதே போல் இன்னும் இருக்கிற பருப்பையும் கடைஞ்சிக்கலாங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க கல் உப்பு தான் சேர்க்குறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கிற பருப்பையும் நல்லா செட்டிலே போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம் இது கடைஞ்சிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி வேணா சேர்த்து குழம்ப நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் சூப்பரான பருப்பு குழம்பு ரெடிங்க கடைசியாக நம்ம தாளிச்சிக்கலாம் பருப்பு குழம்ப சூப்பராக கடையிற பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் கடைஞ்சி செய்யுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது கொ நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கடிக்காவை நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கிறாங்க இது வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பும் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்க பருப்பு நல்லா கடிஞ்சி ஊற்றி இப்போ சாதமும் வெந்துருச்சு சாதத்தையும் வடித்து எடுத்துக்கிறேன் காய் பாருங்கள் நம்ம போட்ட சிக்கிரிக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வேகணுங்க பாதி அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நசுங்கணும் அந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம ஊற வச்சு வச்சுக்கிற காராமணியும் இந்த இதிலே சேர்த்துடலாம் இந்த காய்லேயே சேர்த்துடலாங்க காராமணி சீக்கிரமாக வெந்துருங்க அதனால் லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் வெந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பக்கம் தோசையும் சூட ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை நம்ம போட்ட காராமனியும் பாருங்கள் சாஃப்டாக இந்த அளவுக்கு வேகணும் ரொம்ப கொழஞ்சி வேகக்கூடாது இந்த அளவுக்கு வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க பருப்பு குழம்பு கடாய் வச்சுக்கிறேன் கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க ஒரு பக்கம் தோசையும் வேகுது பாருங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை தாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு காஞ்ச மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பொரியணுங்க கருவேப்பில கொத்தமல்லியெல்லாம் எண்ணெயிலையும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற பருப்பு குழம்புல சேர்த்துடலாம் நம்ம தாளித்த பொருளெல்லாம் பருப்பு குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி டேஸ்ட் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணால் சூப்பரான கம்ம பருப்பு குழம்பு ரெடிங்க ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு அதை நான் ஒரு கூடியில் கொட்டி நல்லா வடித்து எடுத்துக்கினேன் காராமணியும் சிக்கடி காயும் இப்போ இதை பொரியல் செஞ்சுக்கலாங்க அதே கடாயிலே செஞ்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க பொரியலுக்கு தேவையான அளவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் இப்போது கடுகு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க தோசை வெந்துடுச்சு திருப்பிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறாங்க இப்போது கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் முழுசாக கூட சேர்த்துக்கலாங்க எங்கள் வீட்டு பசங்களாம் எடுத்து எடுத்து வச்சிடறாங்க அதனால் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது போல் சேர்த்து வதுக்குமே நல்லா சாஃப்ட்டாக வந்துடுங்க சின்ன வெங்காயம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கிறாங்க நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா கட் பண்ணி வச்சிக்கல ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறாங்க மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க இது கூடவே சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறாங்க உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணுங்க அதனால் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் பிரியாணி இருந்துச்சுங்க அதை சுடு வச்சு பசங்களுக்கு கொடுத்தாச்சு அவங்க ஒரு சாப்பிட்ற சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்க சாப்பிட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்ச தக்காளி வெங்காயலாம் நல்லா வதங்கியாச்சு நல்லா அளவுக்கு நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்தாலும் நம்ம பொரியலுக்கு தேவையான அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் இருக்கிற பச்சைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கேஸ் கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதும் நம்ம வேக வச்சு வச்சுக்கிற காராமணியும் சிக்கடி சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவும் காயெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க வடித்து வச்சுக்கிற தண்ணி அதெல்லாம் நல்லா சுண்டுட்டோம் டேஸ்ட் பார்த்தோங்க கொஞ்சமாக உப்பு பார்த்துல அதனால அரை டேபிள் ஸ்பூன் சால்ட்டு செத்துக்கிறாங்க ஒரு பக்கம் கஞ்சி வேகுதுங்க சாமாரிச்சி கஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா திருவி வச்சுக்கிற தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனா சூப்பரான கொத்தவரங்காய் காராமணி போட்டு பொரியல் ரெடிங்க இது காராமணி கொட்டை இல்லாமையும் செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க சுட சுட சாதம் பருப்பு குழம்புங்க ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டான பருப்பு குழம்பு இது கூடவே கொஞ்சம் கறி குழம்பு இருக்குதுங்க அதுவும் சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான கொத்தவரங்கா பொரியலுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட தோசையும் ரெடி ஆகிடுச்சுங்க இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் கண்டிப்பாக இது ஃபுல் வீடியோ பார்த்துட்டுருப்பீங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல சமையல் வீடியோவில் பார்ப்போம்